அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்தியன்ஸ் எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்வில் பார்த்திங்கன்னா, இப்போ எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறோம் எதனா ஆதாரம் தரத்துக்காக. அதே போல் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃபுட்டேஜ் போலீஸ் கேட்டானா கண்டுபிடிக்க மாட்டாங்க. போலீஸ் இப்போலாம் ஃபுட்டேஜ் எங்கே இருக்குதோ அதை பார்த்து தான் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அப்போலாம் வந்து பிடிப்பாங்க. இப்போ கேமரா எங்கே இருக்குது அதை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இந்த எவிடன்ஸ்லாம் வந்து நீதிமன்றத்தில் வந்து செல்லுமா, இதை வந்து எலிஜிபிளா, அதை பற்றி நான் பார்க்க போகிறேன். அதாவது செக்ஷன் 3 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், எலக்ட்ரானிக் இதுபடி இதை வந்து தாக்கல் செய்ய முடியும். ஆனால் இதை வந்து எப்படின்னா, இப்போ ஸ்ரீதர் வந்து அட்வொகேட் ஸ்ரீதர் நீங்கள் எடுக்கிறீங்க இந்த வீடியோவை, இந்த வீடியோ வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய வீடியோ, இதை நீங்கள் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம். இதுவே நீங்கள் வேறு ஒருத்தவங்கள்கிட்ட கொடுக்குறீங்க, சமீர் அவர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இது வந்து செல்லாது. அதாவது 65B ஒன்று சர்டிஃபிகேட் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு நிறுவனம், இப்போ நிறுவனத்தை வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ யார் அதில் பதிவு செய்கிறாங்களோ அதை கொண்டு தான் அந்த 65 சர்டிஃபிகேட்டு தான் பொறுப்பாளர் ஆவாங்க. அதை தான் நம்ம கொடுக்கணும் தவிர, ஒரு சிடியோ இல்லை மெமரி கார்டோ இந்த இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நீதிபதியை தாக்கல் பண்ண முடியாது. அதுதான் நீ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து சொல்லுது. செக்ஷன் 2 சப் கிளாஸ் டி வந்து இதை தான் வந்து குறிப்பிட்டு மெயினாக சொல்லுது. அதாவது டிவோர்ஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆதாரத்தில் வந்து சார் எங்கள் மனைவி இப்படி பேசிட்டாங்க அப்படி போய் என்ற ஆதாரம் இருக்குது, அதெல்லாம் செல்லோடு கொடுக்கணும் நம்ம. அப்போ சிடி ஃபோட்டோ இல்லை வேறு ஏதோ இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் வந்து தாக்க பாருங்கன்னு சொல்லிட்டு அதை நீதிமன்றம் தாக்கல் செய்ய முடியாது. அதாவது 65B சர்டிஃபிகேட்டு, அதை வந்து உரிமையாளர் இருக்காங்க, அவங்க வந்து சர்டிஃபைட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஒரு ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்குது, அதை நம்ம கையெழுத்து போட்டு அட்டஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தான் கொடுக்குறோங்களா, அது போல் தான் 65 சர்டிஃபிகேட்டு. அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து செகண்டரி எவிடன்ஸ் தான் இது, ஓகேவா? இப்போ இவரை எடுத்து கத்தி எடுத்து இப்படி நான் கொடுத்துறேன்னு வச்சிங்களேன், இதை பொய்யா கூட மார்ஃபிங் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் இது வந்து செகண்டரி எவிடன்ஸ் தான். ஆனால் வந்து அது கரெக்டான, நீங்கள் உங்கள் செல்லு எடுக்கிறது உங்கள் செல்லில் கரெக்டாக கொடுக்கணும். அதே போல் ஒரு வேறு ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்குன்னா அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு வந்து 65B சர்டிஃபிகேட்டு தேவைப்படுது. இதுதான் வந்து இந்தியன்ஸ் எவிடன்ஸ் ஆக்ட், சாட்சிய சட்டம். நன்றி, வணக்கம்.